ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் குவாட்ரெட்டிக் ஈக்குவேஷன் சாப்டர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஏன்னா அந்த கொஸ்டின் வந்து 2004, 2009, 2016 கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. சால்வ் த ஃபாலோயிங் குவாட்ரெட்டிக் ஈக்குவேஷன் பை ஃபேக்டரைசேஷன் மெத்தட். ஸோ இந்த சம்மர் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணுங்கிறது அந்த கொஸ்டின். ஸோ இதை வந்து எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொஸ்டின் டிஃப்ரெண்ட் டைப்பில் இருக்கும்போது ஃபஸ்ட்டு இதோட கான்ஸ்டன்ட் டேர்ம் எடுங்க. கான்ஸ்டன்ட் டேர்மை முதல்ல ஃபேக்டரைஸ் பண்ணிக்கணும், அதே மாதிரி சென்டர் டேர்மை கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டால் ஈஸியாக ஃபேக்டரைஸ் பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2a² + 5ab + 2b² இப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதல்ல நம்ம இதை நார்மலாக ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். இதை நார்மலாக இப்போ ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். இது பாருங்கள் எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணுறது. நம்ம யூஸ்வலாக ஃபேக்டரைஸ் பண்ணுறதுக்கு இந்த ஃபஸ்ட் டேர்மும் லாஸ்ட் டேர்மும் எடுப்போம்ல, அதே தான் பண்ண போகிறீங்க. ஸோ 2a² + 2b² மல்டிபிள் பண்ணால் 4 times a² b² கிடைக்குது. இப்போ 4ab² வந்து மல்டிபிள் பண்ணால் 4a² b² வரணும், அதை ஆட் பண்ணால் 5ab வரணும். ரொம்ப ஈஸி. 4 ones are 4 நம்ம எழுதிடலாம். அப்போ 4ab 1ab எழுதிடுங்க. அப்போ மல்டிபிள் பண்ணும்போது என்ன ஆகும்னா 4 ones are 4 a² b² கிடச்சிரும். இதே இதை ஆட் பண்ணும்போது 5ab கரெக்டாக வந்துடும். ஸோ ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம் யூஸ் பண்ணி இதை ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம் யூஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு டேர்மையும் லாஸ்ட் டேர்மையும் அப்படியே வச்சுக்கோங்க. 2a² இந்த 5ab மட்டும் 4ab + 1ab ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க, +2b². இப்போ ஃபஸ்ட்டு ரெண்டு டேர்மில் காமன் பார்க்கணும், அடுத்த ரெண்டு டேர்மில் காமன் பார்க்கணும். இதில் காமன் பார்த்தா 2க்கும் 4க்கும் 2 டேபிள் காமன். a² ஏபியும் இருக்குது, ஏ காமன் வெளில எடுத்துருங்க. மிச்சம் இங்கே ஒரு ஏ மட்டும் இருக்கும், ப்ளஸ் இங்கே 4ல 2 போச்சுன்னா பேலன்ஸ் 2 இருக்குது. ஏ வெளில போயிடுச்சுன்னா இங்கே பி இருக்குது. இப்போ இது ரெண்டுத்துலையும் காமன் பார்த்தா பி மட்டும் தான் காமன். அப்போ ப்ளஸ் பியை மட்டும் வெளில எடுத்துடலாம். பேலன்ஸ் இங்கே ஏ இருக்கும், இங்கே வந்து ஒரு 2ம் ஒரு பியும் இருக்கும். இப்போ இங்கே ப்ராக்கெட்டும் இங்கே ப்ராக்கெட்டும் ஒரே மாதிரி வருது பாருங்கள். அப்போ a + 2b காமனாக இருக்கும். மறுபடியும் இங்கே ரிமைனிங் 2a, இங்கே ரிமைனிங் b. அப்போ 2a + b எழுதிடலாம். அப்போ இதுதான் கான்ஸ்டன்ட் டேர்மோட வேல்யூ. இதே பேட்டர்னில் அந்த மிடில் நம்பர் இருக்குல்ல, அதையும் கொண்டு வர முயற்சி பண்ண போகிறோம். இப்போ அது ரொம்ப ஈஸி. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த மிடில் டேர்ம் இப்படி தான் நீங்கள் எழுதணும் எக்ஸாம்லேயும். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மிடில் டேர்ம், நம்ம மிடில் டேர்மில் என்ன இருக்கோ அதை எடுத்துக்க போகிறோம் இப்போது. மிடில் டேர்ம், ஸோ மிடில் டேர்மோட கோஎஃபிஷியன்ட் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். -9a + b. ஸோ -9a + b கொஸ்டினை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு அந்த -9 இருக்குல்ல, இந்த -9 வந்து ஃபஸ்ட்டு நான் -3 × 3 எழுதிக்கிறேன். 3 3s are 9 வரும். அதனால் இங்கே உள்ளே வந்து a + b இருக்குது. இதில் ஒரு 3யை நான் உள்ளே கொண்டுட்டு போகிறேன். அப்போ இது என்னாகும்னா -3 × 3a + 3b ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஏன்னா 3 உள்ளே போச்சுன்னா ரெண்டு பேருக்குமே காமன். இதை ஏன் இப்படி பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள் எனக்கு இந்த மாதிரி பேட்டர்னில் எனக்கு வேணும். ஒரு ஏ ஒரு 2a இருக்குது, ஒரு பி ஒரு 2b இருக்குது. அப்போ இந்த கொஸ்டினை -3 × இந்த ஏவை வந்து 1a + 2a பிரிச்சுக்கலாம். 3a பியை வந்து 1b + 2b ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். 3b வந்து 1 + 2 எழுதுனாலே இப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ளிட் பண்ணிட்டால் -3 × இந்த ஃபார்மேட்டில் ஜாயின் பண்ணிவிடுங்க. a + 2b, இந்த ஏயும் இந்த 2bயும் பக்கத்தில் எழுதியிருக்கேன். 2a + b அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கோம். ரொம்ப சிம்பிள். இங்கே என்ன ஃபார்மேட் இருக்கோ அதே ஃபார்மேட்டை இங்கே கொண்டு வந்திருக்கோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்றதுனால தான் இது இப்போ சொல்லிகிட்ருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த -3 உள்ளே மல்டிபிள் பண்ணிக்கலாம். இப்போ -3 × a + 2b, -3 × 2a + b அப்படின்னு எழுதிக்கோங்க. இப்போ இதுதான் நம்மளோட மிடில் டேர்ம். நம்ம கண்டுபிடிச்ச டேர்ம்ஸை கொண்டு போய் கொஸ்டினில் சப்ஸ்டிட் பண்ணாலே மேக்ஸிமம் இது ஃபேக்டரைஸ் ஆன மாதிரி தான். இப்போ திருப்பி கொஸ்டின் தான் எடுத்து எழுதியிருக்கேன். கொஸ்டின் எடுத்து எழுதிட்டு மிடில் டேர்மை வந்து நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம்னா, -3 times a + 2b, இங்கே எக்ஸ் இருக்குது ஸோ எக்ஸ் போட்டுக்கோங்க. ஸோ -3 times 2a + b x. ஸோ ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். இந்த கடைசி கான்ஸ்டன்ட் டேர்ம் ஆல்ரெடி நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணி வச்சுருக்கோம் கொஸ்டினில். அதாவது a + 2b 2a + b = 0 கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. இப்போ 4 டேர்ம் இருக்குது. நம்ம ஒன்றுமே இல்லை, எதெல்லாம் காமன் பார்த்து ஃபேக்டரைஸ் பண்ணிட்டா போதும். இந்த ஃபஸ்ட்டு 2 டேர்மில் காமன் பார்த்தோன்னா 3 காமன், எக்ஸ் காமன் வெளில எடுத்துருங்க. அப்போ 9ல 3 வெளில எடுத்துட்டோன்னா ரிமைனிங் 3 இருக்கும். அதாவது மல்டிபிள் பண்ணால் 9 வரணும்னு தான் நம்ம யோசிக்கணும். x² ஒரு எக்ஸை வெளில எடுத்துட்டோன்னா மிச்சம் ஒரு எக்ஸ் இருக்கும். இந்த மைனஸ் போடுங்க. இந்த 3 வெளில வந்துருச்சு, இந்த எக்ஸும் வெளில வந்துருச்சு. அப்போ ரிமைனிங் வந்து இந்த a + 2b மட்டும் தான் இருக்கும். இப்போ a + 2b மட்டும் இங்கே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதுக்கும் இதுக்கும் காமன் டேர்ம் பார்க்கணும். இங்கேயும் 2a + b இருக்குது, இங்கேயும் 2a + b இருக்குது. அதை தான் நம்ம காமனாக வெளில எடுக்க போகிறோம். இங்கே உள்ள மைனஸ் சைன் வேணும், அதனால் மைனஸோடு வெளில எடுத்துடலாம். -2a + b வந்து காமன் வெளில எடுத்துட்டோம். அப்போ பேலன்ஸ் இதில் என்ன இருக்கும்னா,
இந்த த்ரீயும் இந்த எக்ஸும் இருக்கும். அப்போ இங்கே த்ரீ எக்ஸ் மைனஸ், ஏன்னா மைனஸ் வெளில எடுத்துட்டோம், அப்போ ப்ளஸ் வந்து மைனஸாக மாறி இருக்கும். இங்கே டூ ஏ ப்ளஸ் பி வெளில போயிடுச்சு, அப்போ இந்த ஏ ப்ளஸ் டூ பி மட்டும்தான் இங்கே உள்ளே இருந்திருக்கும். அப்போ இங்கே ஏ ப்ளஸ் டூ பின்னு எழுதிக்கலாம். ஏ ப்ளஸ் டூ பி ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ இது ரெண்டத்துலேயும் பாருங்கள், இங்கேயும் த்ரீ எக்ஸ் ஏ ப்ளஸ் டூ பி இருக்குது, இங்கேயும் த்ரீ எக்ஸ் ஏ ப்ளஸ் டூ பி இருக்குல்ல, அதை காமனாக எடுத்துருங்க. த்ரீ எக்ஸ் மைனஸ் ஏ ப்ளஸ் டூ பி இருக்குது ரெண்டு டேர்ம்லேயுமே அதை வெளில எடுத்துட்டோம். இப்போ இங்கே பேலன்ஸ் வந்து த்ரீ எக்ஸ், இங்கே பேலன்ஸ் வந்து மைனஸ் டூ ஏ ப்ளஸ் பி. அப்போ த்ரீ எக்ஸ் மைனஸ் டூ ஏ ப்ளஸ் பி அப்படின்னு எழுதிக்கலாம், விச் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இந்த ரெண்டு டேர்மையுமே ஈக்குவல் டு ஜீரோ பண்ணணும். அப்போ த்ரீ எக்ஸ் மைனஸ் ஏ ப்ளஸ் டூ பி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஃபஸ்ட் டேர்ம். அதே மாதிரி த்ரீ எக்ஸ் மைனஸ் டூ ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இந்த மைனஸ் டேர்ம் அங்கே போனால் ப்ளஸ் ஆகிடும். அப்போ த்ரீ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் டூ பின்னு எழுதிக்கலாம். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் டூ பி பை த்ரீ ஃபஸ்ட்டு வேல்யூ. அதே மாதிரி இந்த பக்கமும் பண்ணுங்கள். த்ரீ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டேர்ம் அங்கே போனால் ப்ளஸ் ஆகிடும். அப்போ டூ ஏ ப்ளஸ் பி, மல்டிப்பிள் இருக்க த்ரீ அங்கே போனால் டிவைட் ஆகிடும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டூ ஏ ப்ளஸ் பி பை த்ரீ இப்படின்னு எழுதணும். ஸோ நமக்கு ரெண்டு எக்ஸ் வேல்யூ கிடச்சிச்சு. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டூ ஏ ப்ளஸ் பி பை த்ரீ ஆர் ஏ ப்ளஸ் டூ பி பை த்ரீ அப்படின்னு எழுதணும். இதுதான் ஃபேக்டரைஸ் பண்ணி எக்ஸ்க்கு கிடைச்ச சரியான வேல்யூ. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.